பாலமுரளி சார் பற்றி சொல்லணும்னா ஒரே வார்த்தையில், இந்த உலகத்தில் இனிமேல் அவர் மாதிரி ஒருத்தரும் பிறக்க முடியாது. அவரை போல ஒரு உன்னதமான கலைஞர், மகா மேதை, இசையில் என்னென்ன உண்டோ அத்தனையும் அறிந்தவர், முழுமையாக அவருக்கு தெரிந்ததை இன்னமும் கொடுக்காமல் அவர் உள்ளே வைத்து தான் அவர் சென்றிருக்கிறார் என்பது என்னுடைய நம்பிக்கை. இப்போ உங்களுக்கு அவரை பற்றி தெரியாத ஒரு நிகழ்ச்சியே நான் யாருக்கும் தெரியாது. ஜி கே வெங்கடேஷ்ட நான் வந்து பணியாற்றினதுனால எனக்கு பாலமுரளி சார் அவர்களை பற்றிய ஒரு நிகழ்வு எனக்கு சொன்னார். ஒரு கன்னட படத்தில் பீம்சன் ஜோஷியும் பாலமுரளி சாரும் பாடுற ஒரு பாட்டை அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணணும், ட்ராக் எடுத்து வச்சுட்டாரு. ரெண்டு பேரும் வந்திருக்காங்க, பிரசாத் ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்டிங் நடக்குது. பாலமுரளி சார் அப்பப்போ ஃப்ளாஸ்க்லேருந்து ஊற்றி ஊற்றி குடிச்சிட்ருக்கார். அவரை பீம்சன் ஜோஷியை வந்து கேட்குறாரு, நீ சாப்பிட்றியான்னு வேண்டான்றாரு. அப்புறம் திடீர்னு பட்டர் மில்க்கு மோர் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மோர் குடிக்கிறாரு. மோர் குடிச்சிட்டு இப்போ அவருக்கு வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. வேண்டாம் வேண்டான்னு சொல்கிறாரு. நோ 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 அப்படிங்கிறாரு. இது ஏன் அப்படின்னா அந்த குரல் கெட்டு போ, குரல் இதாகிடும், குரல் வராது, பாடநிலையா ரெக்கார்டிங் இருக்குன்னா. ஏன் ஒரு மோருக்கு நிற்காத குரல் என்ன குரல் யாது? ஒரு மோருக்கு தாக்கு பிடிக்க முடியாத குரல் ஒரு குரலா அப்படின்னு சொல்லி அவ்வளவு ஈஸியாக வந்து அவர் வந்து பீம்சன் ஜோஷியை நான் பார்த்தேன். என்னுடைய பாடலில் என்னுடைய நான் கம்போஸ் பண்ணதில் வந்து பீம்சன் ஜோஷி கடைசியாக ஒரு பாடல் எனக்கு அவரும் பாடி கொடுத்துருக்காரு. அவர் மகா மேதை. அவர் வந்து பாலமுரளி சாரை வந்து குருஜி 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 குருஜின்னு நான் உட்கார்ந்திருந்த அரை மணி நேரமும் அவரை பற்றி தான் அவர் பேசி கொண்டிருந்தார். அவ்வளவு உன்னதமான ஒரு கலைஞர். அவரை இறைவன் இவ்வளவு சீக்கிரமாக அழைத்து கொண்டது நமக்கெல்லாம் பெரிய நஷ்டம்தான்.